வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கும் நாம் தமிழர் கட்சியின் தற்போதைய செயல் திட்டம் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்ப்போம். எடப்பாடிக்கு தான் அண்ணாமலை எதிரி, எங்களுக்கு மோடி தான் எதிரி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க. தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஆனந்த் புஷி அவர்கள் ரகசியமா ஒரு கருத்தை பரிமாறியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியில யார வேணாலும் சண்டை போடுங்க, பகச்சுக்கோங்க, ஆனா நாம் தமிழர் கட்சியை மட்டும் பகச்சுக்காதீங்க அப்படின்னு ரகசிய தகவல் ஒன்று வந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணாமலை எல்லாம் சின்னம் பறிக்கப்பட்ட விவகாரத்துக்கும் நாம் தமிழர் கட்சி சந்தித்த பல்வேறு இடையூறுகளுக்கும் பின்னால் அண்ணாமலை இருப்பதாக சந்தேகிக்கிறோம். கூடுதலாக நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து அண்ணாமலை விமர்சிப்பதால் பதிலடி கொடுத்திருப்போம். சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடியே அண்ணாமலையை தான் எதிரியாக பார்க்கிறார். ஆனால் எங்களுக்கு மோடி தான் எதிரி. திமுக எதிர்ப்பிலும் பாஜக எதிர்ப்பிலும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருப்பதால் அதிமுகவின் வாக்கள் இந்த முறை எங்களுக்கே. தலித் இயக்கங்கள் தனித்த செயல்பாடுகள் கொண்டிருந்தால் என்ன தவறு என இயக்குனர் ப. ரஞ்சித் பேச்சில் எந்த தவறும் இல்லை. அவர் சரியாக பேசுவதுதான் திராவிட ஆதரவாளர்களுக்கு பிரச்சனை. திராவிடத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். யாராவது தனியொரு கொள்கையை முன்னிறுத்தினால் அவர்களை பாஜகவின் பி டீம் என்றோ வேறு காரணங்களை சொல்லியோ எதிர்க்க தொடங்கி விடுவார்கள். நாம் தமிழர் கட்சி அரசியல் பயணத்தை தொடங்கிய போதும் இதுதான் நடந்தது. என்னை கேட்டால் இது ஒரு நவீன பண்ணையார்த்தனம். திருநங்கை நெஞ்சில் இருக்கும் பச்சை சவுக்கு சங்கருக்கு எப்படி தெரியும்? சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை பத்தின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.